ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுடைய தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 350க்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ காமிச்சிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஃபுல் செட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 350 மட்டும்தான். 350க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் ஷோ பண்ணிகிட்ருக்க கேட்லாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 350 ப்ரைஸஸ் தான். கிரேட் வந்து பி கிரேடு. இந்த பி கிரேடில் நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா 350 ப்ராடக்ட் தான். இதை சில பேரால் நம்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது. பட் இது வந்து 100% ட்ரஸ்ட்டு, இது வந்து ட்ரூ. நிறைய பேர் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரோ இருக்குது, ஷோஃபா இருக்குது, ஸ்டவ் இருக்குது, அப்புறம் மிக்சி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அது இருக்குது, சிஸ்டம்னோட சேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது, வாஷிங் மிஷின், இது மாதிரி இப்போ நான் காமிச்சிட்ருக்க ப்ராடக்ட்ஸ், ரிங் இருக்குது, கோல்டு காயின்ஸ், சைக்கிள், இது மாதிரி ஷோஃபாஸ் இருக்குது, அப்புறம் வந்து சைக்கிள் இருக்குது, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 350 ப்ராடக்ட் தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டட், நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே 350 தான். இது உங்களுடைய சாய்ஸஸ், உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு காமிச்ச வீடியோ வந்து நான் உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அப்புறம் ஷோஃபாவும். நான் அதை உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் காமிச்சிருந்தேன், ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 350 ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து 350 அமௌண்ட் கட்டி தான் வந்து அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. 350 ரூபாவில் இந்த ப்ராடக்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கல. எனக்கு க்வெஸ்சன் மார்க் ஆச்சு, எப்படி 350 ரூபாய்க்கு இப்போ இவ்வளோ வேல்யூபிளான ப்ராடக்ட்டை போய் எப்படி கொடுப்பாங்க? மினிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5க்கு மேலே தான், 5000க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி இவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் ஆச்சு. பட் இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கேட்டேன், இதை பற்றி நிறைய விசாரித்தேன். இது எல்லாமே ட்ரஸ்டட் தான், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்றதுனால நம்ம சேனலில் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது வந்து எப்படி ப்ராசஸாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350 ருபீஸ்க்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். 4 டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 350க்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 டோக்கன் கொடுப்பேன். அதை ஃபுல்லாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ் இருக்குது, அடுத்து வந்து மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க, டச் மொபைல் ஃபோன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் மிஷின்ஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 350யான்றது கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரலாம். 350 ரூபாவா? இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து எப்படி சீட்டு மாதிரி கட்டி இதை நம்ம மந்த்லி 350 கட்டணுமா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பட் அப்படி கிடையாது. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் வந்து நான், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 டோக்கன் வச்சுருக்கேன். இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350, பி கிரேடு இது எல்லாமே, ஓகேங்களா? கிரேடுன்றது நான் இப்போ காமிச்ச கேட்லாக். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 350 கொடுத்து நீங்கள் எங்கிட்ட வாங்க போகிறீங்க. இப்போ நான் வந்து 4 பேருக்கு இதை சேல் பண்ணுறேன், ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு வந்து நான் வந்து இதை வந்து கொடுக்க போகிறேன். எல்லாருமே இந்த 4 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 350 350 350 கொடுத்து எங்கிட்ட வாங்கியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எங்கேருந்து வாங்குகிறோன்னா, ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்குது இந்த ஷாப்பு. ஒரு 1.5 வருஷமாக வந்து இது வந்து சைக்கிளிங் மாதிரி இது வந்து அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரஸ்டடாக அவங்க வந்து நமக்கு சப்ளையும் பண்ணிகிட்ருக்காங்க. சீட்டிங்லாம் எதுவுமே கிடையாது, 100% அவங்க வந்து நம்ம கரெக்டாக இந்த ப்ராசஸ் பண்ணோன்னா கரெக்டாக அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் எது வேணும்னு சூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 350க்கு நான் 4 டோக்கன் வச்சுருக்கேன். இந்த 4 டோக்கனையும் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 350 ரூபா கொடுத்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1400 ரூபா வந்து என் கையில் இருக்குது, ஓகேங்களா? ஜஸ்ட்டு 350 ரூபா பே பண்ணி மட்டும்தான் வந்து நான் வந்து வாங்குகிறேன். 4 டோக்கன் தராங்க. அந்த 4 டோக்கனையும் நான் வந்து ரெஃபர் மூலயமா, இது மாதிரி நிறையா தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு அப்படியெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணால் கூட இதை நல்லா ட்ரஸ்டடாக புரிஞ்சுக்கிட்டு வரவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது மாதிரி 4 டோக்கன் வாங்கிடுறாங்க, 350 ரூபா கொடுத்து டோட்டலாக 1400 ரூபா வருது. இந்த 1400 ரூபா வந்து நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொரியர் பண்ணுவேன். இதிலே உங்களுக்கு ஸ்லிப்லாம் இருக்கும், அது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்லிப்பை வந்து சென்ட் பண்ணக்குள்ளே அந்த 1400 ரூபாவை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கொரியர் மேன்கிட்ட வந்து கொடுத்துருவேன்.
கொடுத்ததுக்கப்புறமா 10 டேஸ்க்குள்ளே நான் போட்ட ப்ராடக்ட் எல்லாமே வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா? அது மாதிரி தான் என்கிட்ட வாங்கின அந்த ஏவாக இருக்கட்டும், பிஏட பேராக இருக்கட்டும், சிடி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் 4 நாளாக வந்து 4 டோக்கன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் வந்து 4 பேரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். நாம் இதுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ எதாவது சூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கொரியர் சார்ஜோட வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஷோஃபா இருக்குது, ஸோ அதுக்கு கொரியர் சார்ஜஸ் 800 ரூபா போட்டுக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்டை இறக்கி வைக்கக்குள்ளே நம்ம வீட்டுக்கே வந்து தான் இறக்கி வைப்பாங்க. ஸோ இறக்கி வைக்கக்குள்ளே அந்த 800 ரூபா கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கணும். இது மாதிரி இது சைக்கிளிங் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் 1.5 வருஷமாக வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 100% ட்ரஸ்டட் தான். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கூப்பன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டோக்கன்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன இது வந்து 350 ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு சைக்கிளிங் தான். ஸோ 1400 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பேரை ரெஃபர் பண்ணது மூலிமா 1400 ரூபா வந்தது. அந்த 4 பேரை ரெஃபர் பண்ணக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ருபீஸ் வருது. எல்லாமே சேம் அதுக்குரிய ப்ராடக்ட் தான், பட் ஆனால் இது சைக்கிளிங் மாதிரி மூவ் ஆகிறதுனால நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த 350 நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வந்துடும். இது பின்னாடி நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தொடர்ந்து இது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஷாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப லாபமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கும் லாஸ்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கீம் மெத்தட் மாதிரி தான் இது. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நான் உங்களுக்கு முன்னாடி கேட்லாக் போட்டிருக்கேன். அதில் எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின்னாடி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வாங்கியிருக்க ப்ராடக்ட் தான். நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஷோஃபா நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கூப்பன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் கோல்டு காயின் அண்ட் ரிங் இது மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ட்ரஸ்டடு. ஸோ நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். இதில் வந்து நம்ம பண்ணுற மெயின் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணணும். நீங்கள் 350 வாங்கிட்டு அந்த 4 டோக்கன்லேயும் நீங்கள் அவங்களுடைய அட்ரெஸ்ஸு, அவங்க என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதை ஃபில் பண்ணி கரெக்டாக நீங்கள் எப்போ அனுப்புகிறீங்களோ அப்போ ஒரு 10 டேஸ் கழித்து அந்த நீங்கள் அந்த கூப்பன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வீடு தேடி வந்துடுங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து இந்த ஸ்லிப் இப்போ எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதனுடைய கவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் அதுலேயே அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாம்ப்லேட் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிரேட் இருக்கும், இப்போ நீங்கள் பி கிரேட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அதனுடைய கேட்லாக் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் இப்போ காமிச்சிட்ருக்க ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் முன்னாடி உள்ளது. இப்போ 1400 ரூபா ஆகிடுச்சு, இதுக்கும் முன்னாடி வந்து 1300 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஓல்டு கேட்லாக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே போட்டிருக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே. இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சல அது மாதிரி வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்றது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்து படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு புக்லெட்டு. இந்த புக்லெட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த கவரில் தான் நீங்கள் இந்த ஸ்லிப்பு எல்லாமே, அந்த கூப்பனில் இருக்க ஸ்லிப்பு எல்லாமே வந்து உள்ளே வச்சு நீங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸில் வந்து அனுப்ப போகிறீங்க. இதில் 2 ஃப்ரம்மில் வந்து என்ன எழுதணுமோ அந்த ஃப்ரம் அட்ரஸில் வந்து எழுதி நீங்கள் வந்து கரெக்டாக புக் பண்ணணும். இந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இந்த 4 டோக்கன்ஸும். இதில் வந்து நீங்கள் யார் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்களே 2 ப்ராடக்ட் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், 2 கூப்பன் உங்களுக்கு ஓனாக போகிறதுனாலும் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அழகாக ஃபில் பண்ணி வந்து அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த ஷோஃபாவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் தான் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டட்ன்றதுனால மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே புரியும். 350 பே பண்ணுறீங்க, உங்களுக்கு 4 பேர் வந்து 350 கொடுத்து 1400 ருபீஸ் ஃபைனலாக இருக்கும். அதை நீங்கள் ஃபுல் டோக்கனும் ஃபில் பண்ணி அனுப்பக்குள்ளே போஸ்ட்மேன் கிட்ட 1400 பே பண்ணி அனுப்ப போகிறீங்க. 10 டேஸில் உங்களுடைய ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.